டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். இப்போ இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் இது வரைக்கும் நடந்த பப்ளிக் கொஷின் 1 மார்க் ஆன்சர் பார்க்குறோம். 6 பப்ளிக் கொஷினுடைய கொஷின் ஆன்சர் பார்க்குறோம். இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேலே கடவுளுடைய கருணை நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். நாம் சாதாரண மாணவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்த மாணவர்கள். அங்கே 10th சயின்ஸ் 1 வேடு பார்க்கலாம். இப்போ அரசு வினாத்தால் ஜூன் 2023 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதில் முதல் கேள்வி, ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே வந்து ஆனா மற்றும் ஈனான் இருக்கும். பட் ஆனால் என்ன நம்மளுக்கு அங்கே நியூட்டனுடைய 3rd விதி, அதுக்கடுத்து நேர் கோட்டு உந்த மாறுபாடு, இது ரெண்டுமே இருக்கும். இதை தனித்தனியாக 2 மார்க்லையும் கேட்பாங்க. ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தக்கூடிய விதிகளை கூறுன்னு கேட்டாங்கன்னா இந்த 2 விதிகளை எழுதினா போதும். அடுத்து கிலோவாட் மணி என்பது டேஷின் அலகு, மின் ஆற்றலின் அலகு. அடுத்தது கதிர்வீச்சு பாதிப்பு 100 ராஞ்சன் என்று இருந்தால் டேஷ் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்த கொஞ்சம் கவனிக்கணும். இந்த இடத்த வந்து 100 ராஞ்சன் அப்படின்னு வந்துன்னா நம்மளுக்கு ரத்த புற்றுநோய். அதுவே வந்து உங்களுக்கு 600 அப்படின்னு வந்துருச்சுன்னா, 600 ராஞ்சன் அப்படின்னு வந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து இறப்பை தரும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு 1 வேடு கேட்பாங்க. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் HG. கீழ்கண்டவற்றில் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? சிலிக்கா ஜெல். இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் என்பது என்ன வினைன்னு கேட்டிருக்காங்க. செயற்கை வினை. காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஷ் பகுதியில், வேர்ல கேட்கிறாங்க, வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகிறது. அதற்குள் விபத்து காரணமாக ஓ இரத்த வகையைச் சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது எனில் இந்த நிலையில் அவருக்கு எந்த வகை இரத்தத்தை மருத்துவர் செலுத்துவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ஓ வகை தான் நம்மளுக்கு. அங்க ஓ வகை நம்மளுக்கு இப்போ வந்து இங்க ஓ குரூப் பிளட் அப்படின்னு இருக்கிறதால நம்மளுக்கு அங்க அவங்க வந்து திரும்ப யாட்டிருந்து எடுத்துக்கலாம்னா நம்மளுக்கு ஓ குரூப் தான். இந்த ஓ குரூப் ரத்தத்துக்கு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியும், யூனிவர்சல் டோனர், அனைவருக்கும் வழங்குபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கு, இந்த ஏபி இருக்கு பார்த்தீங்களா, இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கலாம். அனைவரிடம் இருந்து பெறுபவர்கள் அப்படின்னு வரும். இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு 1 வேடு கேட்டே இருப்பாங்க. பார்த்துங்க, மனித உடலில் டேஷ் இணை மூளை நரம்புகளும் டேஷ் இணை தன்னுட நரம்புகளும் உள்ளன. 12, 31 இதுலேயும் அப்படிதான். மூளை நரம்புகள் மட்டும் தனியாக கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். எத்தனை ஜோடி மூளை நரம்புகள் உள்ளன? 12. எத்தனை தண்டு வடை இணை நரம்புகள் உள்ளன? 31. இதுலையும் இன்னொரு 1 வேர்டு விழுந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜோடிங்கிற வார்த்தை இருக்கு. திடீர்னு எப்படி கேட்பாங்கன்னா, மனித உடலில் டேஷ் மூளை நரம்புகள் உள்ளன, அந்த 12னா இந்த இடத்த என்ன வேணா இணை போடலன்னா அந்த இடத்த என்ன வரும்னா 24 அர்த்தம், சரிங்களா? இங்கே வந்து இந்த இடத்த இணைங்கிற வார்த்தை ஒருவேளை வராமல் இருந்தால் நம்மளுக்கு எத்தனை வரணும்? 62 தண்டு வடை நரம்புகள்னு வரும். நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கணும். இந்த இடத்த கொஞ்சம் நம்மளை ஏமாத்துறதை மாற்றியும் கேட்பாங்க, பார்க்கணும். கீழ்கண்டவற்றில் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது? பிட்யூட்ரி. அதுக்கடுத்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் டேஷ் என்று அனுசரிக்கப்படுகிறது, மே 31. கீழ்கண்டவற்றில் எது எவை புதைப்படிவ எரிபொருட்கள்? இங்க 2, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 2னா கரியும், அதுக்கடுத்து பெட்ரோலியமும். இதுதான் நம்மளுக்கு அங்க. அடுத்து ஏப்ரல் 2023 பப்ளிகில் கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். குவிலன்ஸுடைய உருப்பெருக்கமானது எப்பொழுதும் டேஷ் மதிப்புடையது, நேர்குறி அல்லது எதிர்குறி, பிளஸ் ஆர் மைனஸ். கீழ்கண்டவற்றில் எந்த வினையில் சேய் உட்களுடைய நிறை எண்ணில் 4 குறையும் அப்படின்னா ஆல்பா சிதைவு. இந்த இடத்த முக்கியமான வார்த்தை நிறை எண். உங்களுக்கு நீரின் கிராம் மூலக்கூடிய நிறை 18 கிராம். கீழ்கண்டவற்றில் எது சர்வ கரைப்பான் அப்படின்னா நீர். இந்த சர்வ கரைப்பானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அனைத்து கரைப்பான்னு சொல்லுவாங்க. இதை சர்வ கரைப்பான்னு சொல்லுவாங்க, அனைத்து கரைப்பான், எல்லாத்தையும் கரைக்கும் நீர். IUPAC பெயரிடுதல் படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் 2nd நிலை பின்னொட்டு என்னது? 7. இருவாழ்வுகளுடைய இதயம் டேஷ் அறைகளை கொண்டது? 3. கிரப் சுழற்சி டேஷில் நடைபெறுகிறது, மைட்டோகாண்ட்ரியா உட்குழுமம். இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை. சிம்கேமுடைய விளைவால் உருவாவது சைக்கோட். இப்ப பொறுத்துக்க கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. பொறுத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சார்கோமா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இணைப்பு திசு புற்றுநோய். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்சினோமா
அப்படின்னு கேட்டாங்கன்னா வயிற்று புற்றுநோய். அதுக்கு அடுத்தது பாலிசி, நம்மளுக்கு பாலிடிப்சியான்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு அங்கே, அது என்ன வரப்போகுது நம்மளுக்கு அங்கே, அதிகப்படியான தாகம், பாலிபேஜியா அப்படின்னா அதிகப்படியான பசி. எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:1 உருவாகிறது, சார்பின்றி ஒதுங்குதல். இப்படி இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 9:3:1 இருபண்பு கலப்புன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும், இருபண்பு கலப்பினுடைய விகிதம்னு கேட்பாங்க, அதனால் இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வட்டார இன தாவரவியல் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் J.W. ஹார்ஸ்பெர்கர். அரசு தெரிவினத்தால் July 2022 முதல் கேள்வி கேட்ட கேள்விதான். ராக்கெட் ஏவுதலில் டேஷ் வெளியில் பயன்படுத்தப்படுவது இங்கு ஆனா மற்றும் ஈனான்றது அது ஏற்கனவே வந்தது, ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான். அடுத்தது ஆக்சிஜனுடைய கிராம் மூலக்கூறு நிறை 32. இங்கே கேட்டிருக்கிறது ஆக்சிஜன், பார்த்துக்கணும். பழைய க்வெஸ்சனில் வந்து நீர் வந்திருந்தது. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் மிக முக்கியமான உலோகம் HG. HGனா மெர்குரிக்குன்னு சொல்லுவோம், அல்லது பாதரசம்னு நம்ம சொல்லுவோம். கிலோவாட் மணி என்பது டேஷின் அலகு, மின் ஆற்றல். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை. தொடர்கள் எத்தனை நம்மளுக்கு வரப்போகுது, 7. தொகுதிகள் எத்தனைனா 18. தனித்தனியாக கேட்டாலும் சொல்ல தெரியணும் நம்மளுக்கு அங்கே. ஆவர்த்தன அட்டையில் உள்ள தொடர்கள் எத்தனை, 7. தொகுதிகள் எத்தனை, 18 தெரியணும் அங்கே. அது அடுத்தது நீராவி போக்கின் போது டேஷ் வெளியேற்றப்படுகிறது, நீர். அதுக்கு அடுத்தது பின்வருவற்றில் எந்த ஹார்மோன் இயற்கையான தாவரங்களில் காணப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, 2.4D. இங்கே வந்து காணப்படவில்லைங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து வச்சுக்கணும், காணப்படாது. அப்போனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் இயற்கையான ஹார்மோன் அர்த்தம், GA3, ஜிப்ரலின், IAEங்கிறதெல்லாம். உலக புகையில எதிர்ப்பு தினம் May 31, ஏற்கனவே வந்தது தான். எவை புதைப்படி எரிபொருள்கள், இதுவும் ஏற்கனவே வந்தது தான், 2 மற்றும் 3, கரி மற்றும் பெட்ரோலியம்னு அர்த்தம் நம்மளுக்கு அங்க. நாளமில்லா சுரப்பியை அடையாளம் காணவும், நாளம் உள்ள சுரப்பி அப்படின்னா உமிநீர் சுரப்பி, மற்றங்க இருக்கிறது எல்லாமே வந்து நாளம் இல்லாத சுரப்பி. உங்களுக்கு பிட்யூட்ரி, அட்ரினல், தைராய்டு எல்லாமே நாளம் இல்லாத சுரப்பி, நாளம் உள்ள சுரப்பி ஒன்று தான் உமிநீர் சுரப்பி. உள்நோக்கிய செயலம் என்பது எதனுடைய சிறப்பு பண்பாகும், தண்டு. மீன்களுடைய இதயம் டேஷ் அறைகளை கொண்டது, 2 அறைகள். அரசு தெரிவினத்தால் May 2022 பார்க்குறோம். ஒரு குவி விலையில் பொருளின் அளவிற்கு சமமான அப்புறம் தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு, 2F. இதில் மிக முக்கியமான இன்னொரு 2 மார்க்கு இருக்கு, 1 வேர்டு வரும். ஒரு குவி விலையில் வந்து பொருள் 2F இருந்தால், இதை அப்படியே மாற்றி கேட்பாங்க, 2F இருந்தால் அந்த பிம்பம் எப்படி கிடைக்குன்னு கேட்பாங்க. சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும்னு சொல்லணும். இது ரெண்டுமே மாற்றி மாற்றி கேட்கறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு மூலக்கூறானது ஒரு தனிமத்தினுடைய அணுக்களால் உருவாக்கப்பட்டால், அதாவது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது டேஷ் மூலக்கூறுனு சொல்லலாம், ஒத்த அணு மூலக்கூறு. இருமடி கரைசலில் உள்ள கூறுடைய எண்ணிக்கை இங்கேயே வந்துருச்சு, 2 மடி அப்படின்னா 2. அதுக்கு அடுத்தது 12 கூலும் மின்னோட்டம் இங்கே இருக்கணும், 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியாக செல்லும் மின்னோட்டத்தினுடைய அளவு என்ன. இங்கே கேட்கறது வந்து மின்னோட்டத்தின் அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. இந்த மின்னோட்டத்தின் அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், I=Q/T. Q னா உங்களுக்கு தெரியுது அந்த கூலும் 12. அது மாதிரி வந்து T னா டைம் தான் நம்மளுக்கு, அவங்களே 5 வினாடின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும் நம்மளுக்காங்க, 2.4A ஆம்பியர். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல், இதில் உள்ள எத்தனாலுடைய சதவீதம் என்ன, 95.5. உள்நோக்கிய செயலம் என்பது டேஷ் சிறப்பு பண்பாகும், தண்டு. மீன்களுடைய இதயம் டேஷ் அறைகளை கொண்டது, 2. இது நிறைய தூரம் வந்துருச்சு இதோட பப்ளிக்ல. மூடிய விதையுடைய தாவரங்களுடைய, அதாவது இந்த இடத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கு பார்க்கணும், மூடிய விதையுடைய தாவரங்கள் அப்படின்னா அது பேர் ஆஞ்சியோஸ்போம். ஏன்னா நீங்கள் பாட்னியில் படிக்கும்போது படிப்பீங்க ஆஞ்சியோஸ்போம்கள், ஜிம்னோஸ்போம்கள்லாம் படிப்பீங்க நம்மளுக்காங்க. அதனால் இது மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆண் காமிட்டி எந்த வகை செல்லு உற்பத்தி ஆகிறது, உற்பத்தி செல். கீழ்கண்டவற்றில் தலைமைச் சுரப்பி என கருதப்படுவது எது, பிட்யூட்ரி சுரப்பி தான் தலைமைச் சுரப்பி. அதுக்கடுத்து கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஷன் ரகமாகும், கோதுமை.
அது மாதிரி இது பொறுத்துக்கத்தான் நம்மளுக்கு அங்கே இந்த பொறுத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நல்லா பார்த்துன்னு இதுலேருந்து ஏதாவது ஒரு ஒன் வேர்டும் கட்டுருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சூரிய ஆற்றல் அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு அங்கே, அப்படின்னா அது தீர்ந்து போகாத ஆற்றல். அடுத்து பெட்ரோலியம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தீர்ந்து போயிடும். அதுக்கு அடுத்தது புனல் மின்னாற்றல், ஓடும் நீர், புனல், குருதி புனல் அப்படிங்கிற வார்த்தையில கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்னணு சாதனம் அது பார்த்தாலும் தெரியும் நம்மளுக்கு, அலைபேசி. சரியான இணையை காண்க, இந்த இடத்த சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. வாட்சன் மற்றும் கிரீக் அப்படிங்கிறவங்க தான் பரிணாம கோட்பாடுகளை நம்மளுக்கு வந்து சொன்னவங்க. இப்போ வந்து செப்டம்பர் மாதத்தால் 2021 பார்க்குறோம். ராக்கெட் ஏவுதல்களில் இது இதோட மூணாவது முறை வந்துருச்சு. மின் தடையினுடைய எஸ்ஐ அலகு ஓம். ஒளி அலைகள் டேஸ் திசை வேகத்தில் இந்த என்டிபி பரவுன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்காங்க. 340 மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்வியில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கு நம்மளுக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒளி, அதாவது சவுண்டு, சவுண்டுனா இதுதான். ஒருவேளை கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒளி அப்படின்னு லைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர் வரும். 3 × 10⁸ மீட்டர் பெர் வினாடின்னு வரும். அதனால் கொடுக்கறது வந்து ஒளியா சவுண்டா லைட்டானு பார்த்து தான் நீங்கள் டிக் அடிக்கணும். ரெண்டுமே இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கும். கதிரியக்கத்தின் அழகு அப்படின்னா இது எல்லாமே இவை அனைத்தும், ஏன்னா ரேஞ்சன் சொல்லலாம், கியூரின்னு சொல்லலாம், பெக்கரல்னு சொல்லலாம்னால இவை அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். ப்ரெஷர் குக்கர் செய்யப்படும் உலக கலவை ப்ரெஷர் குக்கர்கள் அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு டியூர் அலுமினியம். அடுத்தது ஒரு கரிமச்சேர்மத்தினுடைய ஐயுபிஎஸ்சி பெயர் மெத்தில் பியூட்டேன் 1 ஆல் அப்படின்னு இருக்கு. இது எந்த வகை சேர்மம்? ஆல்கஹால். இங்கேயும் ஆள் வந்திருக்கு, இங்கேயும் ஆள் வந்திருக்கு, ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லேன்ஸ்டீனர். சின்கேமின் விளைவால் உருவாவது சைக்கோட் என்ன கருமுட்டை, இதுவும் பார்த்துக்கணும். ஒரு சில டைமில் வந்து வெறும் கருமுட்டை கூட கொடுத்துருவாங்க. கருமுட்டைனாலும் சைக்கோட்னாலும் ஒன்று தான் இல்லை. விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டம் அளிக்கும், இதுவும் அப்படி தான். முக்கியமான வார்த்தை ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சடைந்த செல்கள், செரிடோலி செல்கள். முன்பிருந்த உயிரில் இருந்து தான் உயிர் தோன்றியது என்பது நிரூபித்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். பூசா கோமல் என்பது டேஸ் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும், தட்டை பயிர். சடுதி மாற்றம், இப்போ நம்ம சடுதி மாற்றங்கிறோம், உயர் வகுப்பில் நம்ம வந்து திடீர் மாற்றம்னு சொல்லுவோம், எல்லாம் ஒன்று தான். அப்போ சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும் அப்படின்னா அட்டாமிட்டா 2. அடுத்து வந்து செப்டம்பர் 2020 கொஸ்டின் பார்க்குறோம். விழி ஏற்பமை திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். அவோகட்ரோனுடைய மதிப்பு 6.023 × 10³ (6.023 × 10³). இங்கே கொஸ்டின் பாருங்க, நீர் அற்ற கரைசல் அடையாளங்க. இவனே சொல்றான் நீர் அற்ற, இவங்களே சொல்லியிருக்காங்க நீர் அற்ற கரைசல் அப்படின்னா இங்கே எல்லாத்துலேயுமே நீர் நீர் வந்துருச்சு. இதில் மட்டும்தான் நீர் இல்லை, கார்பன் டை ஆக்சைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர், இதுவும் அப்படிதான் இருக்காங்க. 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சுடேற்றி ஒரு மின் மூலத்தில் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது சூடேற்றியுடைய பயிரில் 5 நிமிடங்களில் உருவாகக்கூடிய வெப்பத்தின் அளவு என்ன? ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்காங்க, இங்கே இருக்கு நம்மளுக்காங்க. இருந்தாலும் இந்த கொஸ்டினு போகிறதுக்குரிய ஃபார்முலா, இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா பயன்படுத்தி போடணும். H=I²RT. ஐங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் அப்படின்னா இந்த இடத்த 6, உங்களுக்கு வந்து 6² போட்டுக்கலாம் நம்மளுக்காங்க. 6னா மின் தடைனா இந்த இடத்த 5. டீனா டைம் இருக்கு, எவ்வளோ 5 நிமிஷம் எல்லாத்தையும் போட்டு பெருக்கினீங்கன்னா இதான் ஆன்சர் வரும். C2H5OH இந்த இதில் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா எத்தனால் எரிதல். காற்றிலா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். நவீன உடற்செயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வில்லியம் ஹார்வி. ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள். டேஸ் தேங்காயின் இளநீரில் தேங்காயினுடைய இளநீரில் அதிகமாக காணப்படுவது சைட்டோகைனின். டிஎன்ஏவை வெட்ட பயன்படுவது, நம்ம நிறைய பேர் கிளாஸில் சொல்லியிருக்கோம், ஒட்ட பயன்படுறது வேற, வெட்ட பயன்படுறது வேற. வெட்டனாலே ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. பொறுத்துக
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைட் இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். அதுக்கடுத்து கேட்மியம் நரம்புகளை பாதிக்கும். அதுக்கடுத்து ஈயம் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும். அதுக்கடுத்து குரோமியம் மூச்சுத்திணறல் ஆஸ்துமா. சரியான இணையை காண்க. மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக்ல இரண்டு சமமான நீளமுள்ளங்கிற வார்த்தை வந்துடும். சென்ட்ரோமியர் குரோமோசோம் மையத்தில் அமைந்து இரண்டு சமமான நீளமுள்ள கரங்களை உருவாக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நீங்க சயின்ஸ்ல 100க்கு 100 எடுக்கிறது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமா எந்த வித கருத்துக்களா இருந்தாலும் கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. உங்களுக்கு எந்த வித எல்லா க்வெஸ்சனோட ஆன்சரும் அனுப்பி வைக்கப்படும். நன்றி.